அடா டெலிவரியே எடுத்துட்டாங்களா? அது ஏறுது பாருங்க. டிடிஎஃப் ஆக்சுவலாக இப்போ என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னாங்க, எங்கெல்லாம் நம்ம லாலிபாப்பை கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அண்ட் வந்து அது நமக்கும் கிடையாது உங்களுக்கும் கிடையாது, நம்ம ஜாக் ப்ரோக்கு தாங்க. ஜாக் ப்ரோ வந்து ஜாக்குக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக் ப்ரோ வந்து கார் வாங்க போகிறாருங்க. ஸோ வந்து நம்ம ஜாக்கை வந்து பைக்கில் கொண்டு போகிறது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக கிடையாது, ஏன்னா ஜாக்கு வந்து வளர்ந்துக்கிட்டே போகிறான் அப்படிங்கிறனால அவனை அப்படியே கொண்டு பைக்கிலேயே கொண்டு போக முடியலைங்க. அதனால தான் ஸோ வந்து கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேட்டு வேறு ரொம்ப வெயில் அடிக்குதா, ஸோ வந்து அதனாலேயே கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு. ஸோ வந்து அதுக்காக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பட் அவங்கள எங்கடா அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி இன்னொரு காரில் தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மாப்பிள்ள அவங்க ரீச் ஆகிட்டாங்களாடா? அவங்க ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆகிட்டாங்களா? என்னடா ரெண்டு சின்ன பசங்களை தனியாக விட்டுட்டு நீங்கள் வாட்டிக்கு போயிட்டீங்க? ரொம்ப நேரம் ஆகுது. அப்படியா? ஸோ வந்து என்ன பிரச்சனைனா, நாங்கள் பாதியிலேயே அவங்கள விட்டுட்டோம், அவங்க எங்களை தாண்டி போயிட்டாங்க. இப்போ அவங்க ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆகிட்டே எங்கடா இருக்கீங்க அப்படின்னு ஃபோன் அடிக்கிறாங்க. ஸோ வந்து தப்பு வந்து யார் மேலன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பையன் மேலே தான். என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணுங்க, ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தா வாய்ஸ் சுத்தமாக ரெக்கார்ட் ஆகலை, மனசே விட்டேன், என்னடா இது அப்படி சொல்லிட்டு பார்த்தா இவனோட ஃபோன் தான் ப்ராப்ளமே. ரெக்கார்ட் ஆகிருக்கு பட் வந்து ஒழுங்காக ஆக கிடையாது. அது ரொம்ப தூரத்துலேருந்து நான் பாட்டிக்கே புலம்பிகிட்டே வந்திருக்கேங்க. கேமரா ஆங்கிள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு பட் வந்து பேசுனது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டுங்க. ஸோ வந்து வரும்போது நிறைய 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 விஷயத்தெல்லாம் கவர் பண்ணிங்க, அது எல்லாத்தையும் உங்களை காமிக்கலாம்னு நினச்சி அழகழகாக பேசிட்டு வந்தீங்க, அவ்வளவுமே போயிடுச்சு. சரி பரவாயில்ல, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கேன். நீ காரில் போக வேண்டியதுனா எதுக்கு பைக் எடுத்துகிட்டு போகிறன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ வந்து அதுலேயும் ஒரு சம்பவமாக இருக்குது. என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, எனக்கும் இந்த பையனுக்கும் கார் சுத்தமாக ஒத்துக்கிடாது. ஆக்சுவலாக நம்ம பழைய விளாக்லாம் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து கார் சுத்தமாக ஒத்துக்கிடாதுங்க, வாந்தி வாந்தியாக வர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக முந்தானத்துமே நாங்கள் வந்து போயிருந்தோம் திருநெல்வேலிக்கு கார் பார்க்குறதுக்காக, நாங்கள் காரில் தான் போயிருந்தோம். எனக்கு கார் ஒத்துக்கிடாது சொன்னலைங்க, கார் ஒத்துக்கிடாமல் எனக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிட்டு, நான் வாந்தி எடுத்ததை பார்த்து இந்த பொண்ணு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். காரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனான்னு நினச்சிங்க, பட் வந்து நமக்கு நடக்கிறத பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ வந்து அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லாலிபாப்பில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து என் செல்லத்தை விட்டு கொடுக்க மனசே இல்லைங்க. இன்னும் நம்ம கடைக்கு ரீச் ஆக எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, திருநெல்வேலியில் தாங்க இருக்கோம். தயவு செய்து எல்லோரும் ஸ்லோவாக போங்க, ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க. நம்மளே கரெக்டாக போனனாலுமே ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வருவாங்கங்கிறது நம்ம கையில் எதுவும் இல்லைங்க. அதனால நம்ம தான் ஸ்லோவாக போகணும். எந்த இடத்துல எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆக்சிடெண்ட்டுங்கிறது எப்போ வேணால் நடக்கலாம், அந்த ஒரு செகண்டில் நம்ம வாழ்க்கையே மாற்றிட்டு போயிருங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கை வந்து சேஃபாக ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்கன்னு சொல்கிறோம். ஸோ வந்து நம்ம டிடிஎஃப் நீங்கள் எல்லோரும் தயவு செய்து சேஃபாக ஓட்டுங்க. என்னடா கார்லாம் வாங்க போகிறீங்க, பெரியாள் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் புது கார்லாம் கிடையாது, செகண்டில் தான் வாங்க போகிறாரு. அதுவும் முக்கியமாக அவர் ஜாக்குக்காக தான் வாங்க போகிறாரு, ஏன்னா அந்த மனுஷனுக்கு அந்த நாயை ஐயோ அந்த ஜாக்கு அவ்வளோ பிடிக்குங்க, அவரோட தம்பிங்க அது, அதுக்காக என்ன வேணால் பண்ணுவார். ஸோ வந்து அவங்க லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டாங்க. இது இன்னொரு டிஸ்ட் என்னென்னா, கன்சல்ட்டிங்கில் உள்ளவங்க நம்ம டிடிஎஃப்ங்க. ஸோ வந்து அவங்க கார் பார்க்க போகும்போதே அவங்க குட்டி டிடிஎஃப் எப்போ வருவாங்க, குட்டி டிடிஎஃப் எப்போ வருவாங்கன்னு பயங்கரமாக விசாரிச்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்கள பார்க்க போகிறதுல எனக்கே ரொம்ப அதிகமாக சந்தோஷமாக இருக்குங்க. அப்படியே பார்த்துட்டு காரெல்லாம் அப்படியே ஓட்டி பார்த்துட்டு, ஸோ வந்து எனக்கு ஓட்ட தெரியாது, ஓட்டுறத பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக கார் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஸோ வந்து டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5:53 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக 6:00 கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்புனது எப்போ கிளம்புனோன்னா, ஒரு 4 PM கிட்ட கிளம்பியிருப்போங்க. கிட்டத்தட்ட 2 hours கிட்ட ஆயிருக்கு. ஸோ வந்து 2 hours எதுக்கு ஆயிருக்குன்னா, நாங்கள் டக்குனே அம்மே சாரி மாப்பிள்ள, நாங்கள் டக்குனே வந்திருக்கலாம் பட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அங்கங்கே நிறுத்தி அப்படி இப்படின்னு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் ப்ரோ வந்திருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம ஆலன் மாப்பிள்ள வந்திருக்காங்க, அப்புறம் நம்ம ரூபன் மாப்பிள்ள, அதுக்கப்புறம் நம்ம என் கூட இருக்கிற விஸ்வா மாப்பிள்ளைங்க. ஆக்சுவலாக என்ன காரு என்ன கலரு அப்படிங்கிறதுலாம் என்னடா எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கே தெரியாதுங்க என்ன காரு என்ன கலருன்னு. நானே இனிமேல் போய் பார்த்தா தான் எனக்கே தெரியும். ஆக்சுவலாக ஹோண்டா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு லைட்டாக தெரியும், பட் வந்து அதோட கலரு அதுக்கப்புறம் மற்றபடி எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ வந்து நம்ம கன்சல்ட்டிங்கில் போய் தாங்க எல்லாம் பார்க்கணும். டிராஃபிக் ஆமாப்பிள்ள, என்ன தான் லொக்கேஷன் தெரியல அப்படின்னாலும் நம்ம கூகுள் இந்த குட்டிச்சாத்தன் இருக்கிற வரைக்கும் கவலையே கிடையாது. இந்த ரோட்டுக்கு நான் ஆல்ரெடி நிறைய டைம் வந்திருக்கேங்க. நிறைய டைம்னா நிறைய டைம் கிடையாது, ஒரு 3-4 times கிட்டே வந்திருக்கேன். எதுக்காகன்னா, நம்ம ராஜ்ப்ரோ கூட வந்திருந்தேன், ஒரு சின்ன ஒரு ட்ரிப் மாதிரி போயிருந்தோம், பட் வந்து அதை என்னால் கவர் பண்ண முடியலைங்க, மன்னிச்சுக்கோங்க. நம்மளோட பைக்கோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் செக் பண்ணதில் 148 கிட்டே போணுச்சு, பட் வந்து அது கூட தான் போகும்னு நினைக்கிறேன்னா மாப்பிள்ள,
கூட தான் போவோம். ஸோ வந்து எனக்கு அவ்வளோவா வண்டி ஓட்ட தெரியாது அப்படிங்கிறனால அவ்வளோதாங்க ஓட்டினேன். சேஃபாக ஓட்டணுங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோமோ அது முக்கியம் கிடையாது, ஃபாஸ்ட்டாக போக வேண்டிய இடத்துல மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக போகணும். ஸோ வந்து நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் அதே இதை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க வந்து எதுக்காக கார் எடுக்காங்கன்னா ஜாக்கை கூப்பிட்டு ட்ரிப்பு போகிறாங்களாம். ஏன்னா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் ஜாக்கை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் வந்து எல்லாருக்குமே அதானங்க ஆசை, எனக்குமே அதான் ஆசை. நான் வந்து ஃபோன் மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறனால ஸ்லோவாக தாங்க வந்தேன். அவங்க ஒரு பச்சை புள்ளன்னு கூட பார்க்காம அவங்களாட்டிக்க கார் இருக்குன்ட்டு ஒரே இழுப்பாக எடுத்து போயிட்டாங்க. எங்களுக்கு பாதை சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் லொக்கேஷன் போட்டு இந்த பையன் உள்ளக்கு லைவ் லொக்கேஷன் பார்க்க தெரியலைங்க. ஆக்சுவலாக எனக்கே அதை பற்றி முழுசாக தெரியாது. ட்ரூ வேல்யூ ஆக்சுவலாக இங்கே தான் வந்திருக்காங்க. ஸோ வந்து இங்கே தான் கார் எடுக்க போகிறாங்க. நம்ம தான் லேட்டாக மாப்பிள, சரி ஓகே விடு, நம்ம என்னத்தை பண்ண போகிறோம். காருக்குள்ளே யாராவது இருக்காங்களா? என்னடா விட்டுட்டு போயிட்டாங்க மாப்பிள்ள. கார் சூப்பராக இருக்குடா, வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. ஏங்க காரை பார்த்தோன்னே எனக்கே ஒரு கார் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும் போலங்க, அவ்வளோ நல்லாயிருக்கு காரு. அடா டெலிவரியே எடுத்துட்டாங்களா ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ பழக்கம் இது, டெலிவரி எடுத்துட்டிங்களா? இனிமேல் தான் டெலிவரி எடுப்பீங்களா? கார் சூப்பராக இருக்கு ப்ரோ, ஆனால் கை கொடுங்க, கன்கிராச்சுலேஷன். ஜாக்கு பையன் மதிக்கவே மாட்டானே. அடா இங்கே பாருங்கள் காரை எப்படி இருக்குன்னு. ஏய் ஜாக்கே, உனக்காக தான் உங்க அண்ணன் கார் வாங்கியிருக்காரு. அடா சீட் பெல்ட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வந்து கார் பயங்கரமாக இருக்குங்க, எனக்கே இந்த காரை பற்றி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் வரதுக்கு முன்னாடியுமே கார் எடுத்து ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து உங்களுக்கு நான் காரை காட்டுறேன் பாருங்கள், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதான் காரு, அப்புறம் கீயை நம்மகிட்டே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஓட்ட தெரியாது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கொடுத்தாங்க. இருங்க நான் உங்களுக்கு கார் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இதில் எந்த பட்டன்னு திறந்துருக்கா பூட்டியிருக்கா? இந்த பட்டன். ஆ இண்டிகேட்டர் எரியுது. அடி உள்ளக்கோ. ஆக்சுவலாக எனக்கு காரில் போகிறது பெருசாக பிடிக்காது. இது இதை இப்படி ஓப்பன் பண்ணுவாங்கல்ல, அது எப்படி? திருக்கிட்டலாம் கார்லேருந்து காற்று வருது. ஸோ வந்து கார் ஓட்ட சீக்கிரமே கற்றுக்கணுங்க. ஸோ வந்து இதான் நம்மளோட ஜாக் ப்ரோவோட புது காரு. ஸோ வந்து கொஞ்சம் இதில் நிறைய வேலைப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேங்க. ப்ரோ இதில் நிறைய வேலை இருக்கும். ஆ மாடிஃபை பண்ண போகிறீங்களா? ஸோ வந்து மாடிஃபைலாம் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள், சின்ன கார் தான் பட் வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம ஜாக்குக்கு ஏற்ற காரு. ஸோ வந்து எனக்கு கார் ஓட்ட சுத்தமாக தெரியாது, சீக்கிரமே கார் ஓட்ட கற்றுப்பேன். என்ன ப்ரோ ரவுண்டு கூட்டு போடுமா? இல்லை ப்ரோ, சாரி ப்ரோ. டேய் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுரா. நீ கார் வாங்கலையா? அடுத்த வாரம், அடுத்த வாரமா? மாப்பிள்ள போகும்போது அங்கே ஒரு கார் பார்த்தேன்டா, அதை எனக்கு வாங்கி தெரியா. ஆ மாப்பிள்ள வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணு, முறுக்கி முறுக்கி பார்ப்போம். ஆக்சுவலாக எனக்கு வந்து கார் ஓட்டி சுத்தமாக பழக்கம் கிடையாது, காருக்குள்ளே உட்காந்துமே பழக்கம் கிடையாது. அதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் ஜாக் ப்ரோ சூப்பராக கார் ஓட்டுவாங்க. அப்புறம் மாப்பிள்ள நீ ஓட்டு உள்ள காரு இந்த பட்டனா? சவுண்ட்ரெல்லாம் இருந்துச்சா? ஐயோ தாத்தா, ஆக்சுவலாக அங்கே ஒரு பயம் இருக்கா இல்லைங்க. அடே இங்கே வாடா, இவனுக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாதுங்க, மூஞ்ச மறைக்கிற மாதிரி. இந்த வீடியோ ஆள் பாப்பா. 2 மந்த்ஸ் கிட்ட இந்த காருக்காக எப்போ வாங்க காரு காரு காருன்னு சொல்லி ஜாக் ப்ரோ வந்து ஒரு பைத்தியம் முடித்த மாதிரி ஆகிட்டாருங்க இந்த காருக்காக. ஸோ வந்து ஜாக் ப்ரோ வந்து எப்போ கார் வாங்க போகிறோம் எப்போ கார் வாங்க போகிறோன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டாருங்க. ஆ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு இந்த கார் ஒருத்தான் மாப்பிள. ஏன் கேட்குறேன்னா எனக்கு காரை பற்றி சுத்தமாக தெரியாதுரா. ஒருத்துதானா? கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. அப்படியா? அவர் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணார். அவர் வந்து உண்மையாக சொல்ல போனோம்னா காத்திருந்து கிடைச்சா பெருசாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆ அது உண்மைதான் மாப்பிள. அவர் வந்து ஜாக் ப்ரோ வந்து அவருக்காக இல்லைனாலும் ஜாக்குக்காகவே தான் முக்கியமாக கார் தானார். ஆ அது இல்லாமல் இந்த கிளைமேட் வர செம்ம வெயிலுங்க நம்ம ஊர்லலாம், அதனாலயே ஸோ வந்து கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. பட் வந்து இந்த கார் சூப்பராக இருக்குங்க. அதுவும் அவருக்கு என்ன கார் வேணும்னு கேட்டார். இதே கார் தான், இதே மாதிரி கார் தான் எனக்கு வேணும். ஏன்னா பின்னாடி வந்து பேனட்லாம் இருக்கும் இல்லைங்க, அதே மாதிரி வச்சு செம்மையாக மாடிஃபை பண்ணுறது அந்த பிளானில் தான் அவர் வந்து கார் வேணும்னு கேட்டுட்டு இருந்தார். ஸோ வந்து அதே மாதிரி கார் கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த காரோட ரேட்டு அதெல்லாமே நான் அவர் சொல்லி உங்களுக்கு கேட்க வைக்கிறேன். இப்போ பாருங்கள் லைட்டாக த்ராட்டில் பண்ணி காட்டுறேன்.
திராட்டு பண்ணவாடா. ஏ நான் இப்போ ஆஃப் பண்ணு, நானே நானே செய்கிறேன். நல்லா இருக்கு, அது ஏறுது பாருங்க. ஏதோ ப்ரோ, ஏதோ பட்டன் அமைக்க விட்ட ப்ரோ. அங்க பாரு, அது ஏதோ ஓடிட்டு இருக்குல. அதை ஆஃப் பண்றா, டக்குன்னு பயந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ சரி, ஒரு ரவுண்ட் அடி, சீக்கிரம் அடி. ஒரு ரவுண்டு ரவுண்டா? ஏன் ப்ரோ, நீங்க வேற ப்ரோ. கன்கிராச்சுலேஷன். இதுக்கு டோர் இறங்குறதுக்கு எந்த பட்டன்? டடா ப்ரோ, கார் ஓட்ட தெரியல ப்ரோ. இந்த கார் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆல்ரெடி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருப்பீங்க இல்லைண்ணா? திருநெல்வேலி எப்படி இருக்கு? அப்படியா? ஆமா, தூத்துக்குடிக்காரங்க மிஞ்சுவாங்கன்னு நினைக்கிறேன் திருநெல்வேலிக்காரங்க பாசத்துல. அப்படியா? ஆமா. திருநெல்வேலி என்ன ஃபேமஸ்? ஏதோ உங்க கேர்ள்ஃப்ரெண்ட் யாரோ வராங்கன்னு சொன்னா வரலையா? கேர்ள்ஃப்ரெண்டா? அது நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. எங்க இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணாருங்க. மெசேஜ் பண்ணி நான் இப்ப திருநெல்வேலிக்கு வரேன், நீ என்னைய பார்க்க வான்னு சொல்லிட்டு இவர் மெசேஜ் பண்றாருங்க. நான் அதை ரெண்டு கண்ணால பார்த்தேன், இப்போ வந்து என்கிட்ட அப்படியே அந்த ரூட்டை திருப்பி விடுறாரு. கார் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? தான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன் ப்ரோ. நான் வீடியோலயே சொல்லியிருந்தேன், கார் வந்து பயங்கரமா இருக்கு. அதோட லுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தளபதி பின்னாடி தானே வச்சுருந்தவங்க வந்து ஒரு பயங்கரமான தளபதி ஃபேனாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பின்னாடி தளபதின்னு அது ஸ்டிக்கர்லாம் போட்டிருந்தாங்க. டடா சரி, அப்படியே நிறுத்திடுங்க. ஸோ வந்து இங்கே உள்ள வேலை பார்க்குற அண்ணாங்க எல்லாருமே நம்ம டிடிஎஃப் தாங்க. ஸோ வந்து இதுக்காகவே நான் அங்கேருந்து வந்திருக்கேன் ப்ரோ. ஸோ வந்து நம்ம காரை வந்து அப்படியே லைட்டாக பாருங்க எப்படி இருக்குன்னு. ஜாக்கே, நம்மளை மதிக்கவே மாட்டான். ட்ரூ வேல்யூ. இந்த கடைக்கு தான் வந்திருந்தோம். இது கடை கிடையாது, என்னது? ஆ, இது ஒரு ஷோரூம் தான். இங்கே தாங்க வந்திருந்தோம். இந்த கார் நல்லா தான் மாப்பிள்ள இருக்குது, ஆனால் இன்னும் நிறைய மாடிஃபை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ணா பாட்டி, என்ன நீங்கள் மாடிஃபை பண்ணாலும் நாங்கள் காரில் ஏறவே மாட்டோம். என்ன மாப்பிள்ள, நமக்கு இருக்கிறது என்னது? நம்ம லாலிபாப். ஸோ வந்து அவன் வெளியில் தான் நிற்கிறான். பட் வந்து காருமே நல்லா தான் மாப்பிள்ள இருக்கு, என்ன சொல்ற? உனக்கு பிடிச்சிருக்கா? நீ ஏறவே இல்லைண்ணா, நீ ஏறாத கடை சரிக்கு. ஹாய்ங்களா, இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அடி ஹாய் காட்டிருங்க. ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கும் ப்ரோ, வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, தொடர்ந்து பாருங்க. அப்படியா? ஓ, அவங்க பேர் ஜாக் தானா? அப்படியா ப்ரோ? ரெண்டு ஜாக். ஜாக்சன்ல ராக்லண்ட் நான். ஓ ரைட் ரைட். என்னோட வச்சு போடலியா? நம்பர் வாங்கி சைக்க வந்தப்படி ஏய் மோடே. ஜாக்காக அண்ணே வீடியோ டெய்லி பாப்பேன். ஜாக்காக வா. நான் அண்ணன் கண்டி வா. லாஸ்ட் ஒன் பண்ணாங்கல அந்த அண்ணே இறக்குற மாதிரி ஒரு வீடியோ. ஆமா. அது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்க போறாங்களா? போட்டோ எடுக்கிறதுக்காக தான் நிறைய சின்ன பசங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய அண்ணாங்களாம் வந்திருக்காங்க. இந்த காரை வச்சு நிறைய ரீல்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஜாக்க பின்னாடி டோரை திறந்தா வண்டி ஓட்டுற. டேய் உள்ளக்கு என்னடா பண்ற? இதுல உட்காந்து, இதுல உட்காந்து கூட. நீ வண்டி ஓட்ட போற? ஏடு ஏடு, இதுக்கப்புறம் நேரம் எங்க போறீங்க? ஏன் வைக்க முடியாத உள்ள இருந்து வீட்டுக்கு தான பின்னாடி தூக்கி. கீழ மட்டும் இருந்த மைக் இருக்கு, இல்ல மைக் இருக்கு, இங்க விழுந்துராம பாத்துக்கோங்க. நீ அந்த கார்ல போக போறியா? ஆமா, நான் அந்த எக்ஸ்யூவி. சரி ரைடு, அங்க போயிடு. நான் தனியா வைப் பண்ண போறேன். ஏல மூணு பேருக்கு ரேஸ் வைப்போம். ரேஸ்? ஆ, நமக்கு இந்த டப்பாக்கு
நம்ம லாலிபாப்புக்கு மூணு பேருக்கு ரேஸ் வைக்கிறோம்ண்ணா. ஓகே ஆமாப்ல, கண்டிப்பாக வச்சிடலாம். 108 போயிட்டு 108 போகிறோம். ஓகே அடிச்சு விட்டுறாரு. ரைட் வாங்க. அவரு கார் ஓட்டுறதே வித்தியாசமா இருக்கும். ஓகே இப்போ போயிட்டாரன் பார்ப்போம். ஆ அது சேஃபாக இருங்க. கண்டிப்பாக சென்னை நம்ம எக்ஸல் எங்கே நம்ம பறக்கிற எக்ஸ் அது அங்கே வரைக்கும் இங்கே வரைக்கும் கொண்டு வந்தோம்னா பாதிலே நின்றுடும். நானும் எக்ஸல் தான் வச்சிருக்கேன். அப்படியா? நம்ம தான் பழைய வண்டி. அப்படியா? நம்ம எக்ஸல் வச்சுருக்கேன். சரி ப்ரோ நான் போயிட்டாரன். ஆ ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ. அவங்க பைக்ல பறந்து போயிடலாங்க. டைம் வந்து ஆயிடுச்சு. வந்து நம்ம அரை மணி நேரம் தாங்க ஷோரூம்ல இருந்தோம். பயங்கரமா இருந்துச்சு. இதுல வந்து ஷோரூம்ல உள்ள எல்லாருமே நம்ம டிடிஎஃப் தான். செம்ம ஹாப்பியா இருந்துச்சுங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம பைக்ல போகும்போது அப்படியே கண்டினியூ பண்றேங்க. டாடா.